ஜம்மு காஷ்மீரில் சுரங்க தொழிலாளர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு மருத்துவர் உட்பட 7 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கந்தர்பால் மாவட்டத்தில் சோனம் மாக் எனும் இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பகுதி வழியாக செல்லும் ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலையில் ஆண்டு முழுவதும் போக்குவரத்து இடையூறு இன்றி தொடர்வதாக 2 சுரங்கப்பாதைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த சுரங்கப்பாதை கட்டுமானத்தில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மருத்துவ வசதி அளிப்பதற்காக மருத்துவர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருந்தார். வெளிமாநில தொழிலாளர்கள் பணியை முடித்துக் கொண்டு தாங்கள் தங்கியிருந்த முகாமுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கையில் துப்பாக்கியுடன் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தொழிலாளர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த கொலைவரி தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அவர்களுடன் சென்ற மருத்துவர் மற்றும் 4 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் அங்கு அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவியேற்ற பின்னர் வெளிமாநில தொழிலாளர்கள் மீது நடத்தப்படும் 2வது தாக்குதல் இதுவாகும். கடந்த 16 தேதி பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் ஷோபியான் பகுதியில் தீவிரவாதி ஒருவர் சுட்டதில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாதுகாப்பு படையினரின் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை இந்திய நேரப்படி அக்டோபர் 20 தேதி இரவு 8:15 மணி அளவில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் கட்டுமான ஊழியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.